விடியா திமுக அரசின் ஏவல் துறையால் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடியா திமுக அரசின் அவலங்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தோலுரித்து வரும் சவுக்கு மீடியா மீதும் அதில் வேலை செய்யும் ஊழியர்கள் மீதும் விடியா அரசு பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் பெண் காவல்துறையினருக்கு எதிராக ஆபாச கருத்தை வெளியிட்டதாக கூறி கோவை சைபர் கிரைம் போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேனியிலிருந்து சவுக்கு சங்கரை கைது செய்தனர். இந்த நிலையில் தேனியிலிருந்து கோவை அழைத்து வரும் வழியில் தாராபுரத்தில் போலீஸ் வாகனம் விபத்திற்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனையடுத்து மருத்துவ பரிசோதனை முடித்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கரை வரும் 17ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பாய்ந்த வழக்கு, பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்த திருவண்ணாமலை திமுக நிர்வாகி ஸ்ரீதரன் மீது பாயாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விடியா திமுக அரசின் அவலங்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தோலுரித்து வரும் சவுக்கு மீதும் அதில் வேலை செய்யும் ஊழியர்கள் மீதும் விடியா அரசு பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் பெண் காவல்துறையினருக்கு எதிராக ஆபாச கருத்தை வெளியிட்டதாக கூறி கோவை சைபர் கிரைம் போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேனியிலிருந்து சவுக்கு சங்கரை கைது செய்தனர். இந்த நிலையில் தேனியிலிருந்து கோவை அழைத்து வரும் வழியில் தாராபுரத்தில் போலீஸ் வாகனம் விபத்திற்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனையடுத்து மருத்துவ பரிசோதனை முடித்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கரை வரும் 17ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பாய்ந்த வழக்கு, பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்த திருவண்ணாமலை திமுக நிர்வாகி ஸ்ரீதரன் மீதும் பெண் சமுதாயத்தையே இழிவுபடுத்திய சைதை சாதிக் மீதும் பொதுக்கூட்ட பாதுகாப்புக்கு சென்ற 2 பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை அளித்த திமுக குண்டர்கள் மீதும் பாயாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிலும் கஞ்சா வைத்திருந்ததாக போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் ஆளும் விடிய அரசின் பாசிச எண்ணத்தை அம்பலப்படுத்துவதாக சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்.